சாய்ராம் ஹஸ்பண்ட் மைசூருக்கு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ வந்து அவங்க சென்னை கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெயினுக்கு வந்து நைட்டு ட்ரெயின். ஸோ அவங்களுக்கு வந்து சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு பேக் பண்ண போகிறேன். அப்படியே அம்மாவுக்கும் பேக் பண்ண போகிறேன். எப்படியும் மார்னிங் போயிடுவாங்க அவங்க. வாங்க, எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் மிளகாத்தூள்லாம் போட்டுலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா. இது வந்து வெஜ் புலாவ் மசாலான்னு நீங்கள் ஒரு பேக்கெட் விற்கிதாது. உப்பு இது வரைக்கும் போட்டு கலரிட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டாலே போதும். தண்ணி ஊற்ற தேவையில்ல. செலக்குட்டி வந்துட்டோம். ஸோ இந்த தொக்கு அப்படியே கலரிட்டு அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், இது ரெடி. இது ஒரே ஒரு புளி சின்னூண்டு, ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிட போகிறோம்ல, அதனால் இது வந்து இப்படி போட்டு இது இதோடு வச்சுட்டாலே போதும், கெடாது. ஏன்னா வெங்காயம் போடுறதுனால கொஞ்சம் இது வேணும், ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறனால. அதனால் ஒரு புளியை போட்டுட்டு ஸோ இப்படி மூடி வச்சுட்டு அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அவ்வளோதான் ரெடி. ஸோ இந்த மாவோடைய உப்பு எண்ணெய்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரட்டணும். நான் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது பாருங்கள், தண்ணியே எல்லாம் ஊற்றலை நம்ம, நல்லா சுண்டி எடுத்து. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த பொடி மிளகு சீரகம் சோம்பு அரைச்ச பொடி, இதை போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா அது கறிலாம் வறுத்தா அப்படி போடும், அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது போட்டால் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு பொடி. இது இந்த பொடி அரைச்சி வச்சுருப்பேன் ஊறுகாய்க்கெலாம் போடுறதுக்கு, காரக்குழம்புக்கு. ஸோ இந்த பொடி போட்டுக்கலாம். அப்புறமா ஹைலைட்டே பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை. இது போட்டால் தான் ஹென்னான்ஸ் படி கொடுக்கும். இன்னும் இதெல்லாம் போடுறேன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக இது போட்டு பாருங்கள், ஒரு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நிறைய போடக்கூடாது, சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அவ்வளோதான். இதை போட்டு கலரிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான் ரெடி. அதான் இது இன்னும் ஒரு 5 minutes கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஓ, சப்பாத்தி போடப்போகிறேன். டன் டான் ஸ்வீட் இல்லை, டன் டன் டான். இது வந்து இந்த ஊர் ஃபேமஸ் மைசூர் வடை சொல்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வெறும்னா அரிசி மாவு வெங்காயம் போட்டது, நல்லா கிறிஸ்பியாக பார்க்கறதுக்கு அந்த பகோடா டேஸ்ட்டுக்கு இருக்குது. கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது வாங்கி அம்மா கொடுத்து அனுப்புகிறேன். இது 10 ரூபாய் இது. ஸோ இதை அங்கே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே சுருண்டு வரணும். அப்போ தான் வந்து மறுநாள் கூட நல்லா கெடாமல் இருக்கும். 2 days ஆனாலும் அது கெடாது. ஸோ இந்த தக்காளி தொக்கு ரெடி. இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நான்வெஜ் ரேஞ்சுக்கு இருக்கும் இந்த தொக்கு. ஸோ இந்த தக்காளி தொக்கு சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம். திரட்டி வச்சுட்டேன். சப்பாத்தி வந்து ஸ்லிம்லேயும் இல்லாமல் ஹைலேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டாலே அப்படியே உப்பி வரும் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 100 சப்பாத்தி 3 kg தக்காளி தொக்கு அதெல்லாம் போட்டிருக்கோம். ஷீடிக்கு போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போன இது அந்த ரெசிபி, அது கூட நல்லா வியூஸ் போயிருக்கு. வேணால் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நைட்டு ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு மாமாவுக்கு, இது வந்து நாளைக்கு அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு இது பேக் பண்ணிட்டேன். இதில் ஒரு 8 சப்பாத்தி இருக்குது, இதில் ஒரு 3 சப்பாத்தி இருக்குது. ஸோ இந்த தக்காளி தொக்கு வந்து இதில் போட்டுடலாம். எண்ணெய்லாம் வந்து பிதுங்காமல் வரும் இருக்கும். ஸோ மாம்ஸுக்கு இதில் வந்து இதிலே வைக்க சொல்லிட்டாங்க.
ஸோ நம்ம தக்காளி தொக்கை இதிலையே இப்படி வச்சுட்டு மேலே சப்பாத்தி வச்சுட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே யூஸ் வந்துடும், மத்திக்கு போட்டுருவாங்க. அது ரப்பர் பேண்ட் போட்டுரு அப்படியே. எப்படி இருந்தேன், எப்படி இருந்த, நல்லா இருக்குதா? ஸோ இந்த லகேஜ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, பேக்குள்ளே பேக்காக போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. கோயில் பிரசாதெல்லாம் வாங்கிறது, தோசை சப்பாத்திலாம் எடுத்து உள்ள வச்சாச்சு. ஸோ சாயோட பழைய பேக் அங்கே கொடுத்து அனுப்பிச்சிடும், ஜிப்பு போயிடுச்சு, அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இப்போ வரும்போது ரிட்டர்ன் வரும்போது இந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரணும். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் பவுனி சுவை சேனல்.